ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இது எம்சிஇ டைம் பாஸ். ஸோ மறுபடியும் நம்ம எம்சிஇ டைம் பாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்த பிக்சார் மூவியஸ் நம்ம டயர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த டயர் லிஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறையா யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சிஇயோட ஃபர்ஸ்ட் டயர் லிஸ்ட் வீடியோ. ஸோ இது நம்ம எம்சிஇ டைம் பாஸ் வீடியோஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக்சாரில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 28 படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த 28 படங்களையுமே நம்ம டயர் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டயர் லிஸ்டிங் நீங்கள் பார்த்தாலே தெரியும், தி பெஸ்ட், குட், நாட் பேட், பேட், ஓஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் மூவிஸில் எந்த மூவியுமே இந்த ஓஸ்குள்ளே வராது, மேபி பேட்குள்ளேயும் வராதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த குட், தி பெஸ்ட் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் படங்கள் எல்லாமே பிடிக்கும். எனக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுலேயும் பிக்சார் படங்கள்னால் அதுக்கு ஒரு தனி பிளேஸே இருக்குது. ஸோ எனக்கு என்னென்ன அனிமேஷன் படங்கள்லாம் பிடிக்கும் சொல்லி நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம பிக்சார் படங்கள் டயர் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மொத்தம் 28 படங்கள் இது இருக்குது, இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம 1 by 1 போயிடுவோம். ஸோ நம்ம ஆர்டர் வைஸாக போவேனா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது வைஸாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு அப் மூவி. ஸோ அப் மூவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச படம் தான். ஸோ அதோடய ஸ்டோரியே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அது டயர் லிஸ்ட்டில் போட்டுருவோமா, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோமா. ஸோ அப் மூவி, ஸோ அப் மூவி வந்து அது ஒரு குட் மூவி தான். ஸோ அது ஒரு பேட் மூவின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு குட் மூவி தான். ஸோ பட் இந்த மூவி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு சேடாக கொண்டு போகும். பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாகவே போயிட்டுருக்கோம். ஸோ கிளைமேக்ஸ் கிட்டலாம் போகும்போது ஒரு நல்ல எமோஷ்னல் டச்சாகவே படம் கொண்டவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டாய் ஸ்டோரி. ஓகே, டாய் ஸ்டோரி 1. ஸோ டாய் ஸ்டோரி 1 எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டில் தான் நான் சொல்லுவேன். ஸோ பெஸ்ட், ஏன்னா டாய் ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சார் படங்கள்லேயே முதல்ல வந்த படம். ஸோ அதனால் மட்டும் இல்லை, ஸோ அதோட ஒரு ஸ்டோரி எனக்கு இப்போ பார்த்தாலுமே ஒரு நாஸ்டாலஜிக் வைப் அப்படின்றது வரும். ஸோ டாய் ஸ்டோரியில் இது வரைக்கும் 4 படங்கள் வந்திருக்கா, அந்த 4 படங்களில் டாப் லிஸ்ட்டு தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே டாய் ஸ்டோரி இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாய் ஸ்டோரி 3 இருக்கலாம், ஏன்னா அதோட எண்டிங் அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான எண்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் டாய் ஸ்டோரி 1 எனக்கு ஃபேவரட்டாக பிடிக்கும். ஸோ முதல் தடவையாக நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அண்ட் முதல் தடவையாக ஒரு பிக்சாரோட படம், அண்ட் முதல் தடவை பார்க்குற அந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்கள் இல்லாதப்போ அதுங்கெல்லாம் பேசும், அதுங்களுக்கும் உயிர் இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா குழந்தைங்க அந்த மாதிரி டாய்ஸுக்கு ஒருவேளை உயிர் இருக்குமோன்னு நினச்சி டோரை சாத்திட்டு டாய்ஸ்லாம் உயிரோட வருதா உயிரோட வருதான்னு சொல்லி நிறையா பேர் பார்த்துருப்பாங்க. பட் நானுமே அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் டாய் ஸ்டோரியாக தான் எனக்கு டாய் ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஓகே, மான்ஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டியா, மான்ஸ்டர் யூனிவர்சிட்டி ஓகே, நாட் பேட் தான். ஸோ ஏன்னா அது ஒரு குட்டுன்னு சொல்ல முடியாது, பட் நாட் பேட் தான். ஏன்னா மான்ஸ்டர் இங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். இது வந்து ஒரு ப்ரீக்குவலாக கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் டாய் ஸ்டோரி படங்கள் எடுத்துக்கிட்டாலும் 1, 2, 3 அண்ட் அதுக்கப்புறமா ஃபைண்டிங் நிமோ, ஃபைண்டிங் டோரி, ஸோ இந்த மாதிரி கார்ஸ், ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்குவலாக தான் பிக்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ப்ரீக்குவல் மூவி அப்படின்னா இந்த மான்ஸ்டர் யூனிவர்சிட்டி மட்டும்தான். ஸோ மான்ஸ்டர் இங்கில் அந்த சல்லி அண்ட் மைக், ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி படிஸ் ஆனாங்க, அதாவது மாஸ்டர் இங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பட் அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அவங்க எப்படி இந்த மான்ஸ்டர் இங்க் அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அவங்க எப்படி எம்ப்ளாயாக வந்தாங்க, ஸோ அவங்க எப்படி ஒரு டாப் பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக தான் இது வந்திருக்கும். ஸோ அதாவது அவங்களோட காலேஜ் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி வந்திருக்கும். பட் அந்த மான்ஸ்டர் இங்கில் வந்த அந்த ஒரு வைபோ அந்த அந்த மான்ஸ்டர் இங்க் கார்பரேஷனில் வந்த அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கிடைக்காது. ஸோ ஒரு பிக்சார் படமே இருந்தாலுமே நம்ம மான்ஸ்டர் இங்க் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அதோட ப்ரீக்வலாக பார்க்கும்போது கொஞ்சம் டவுனான மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நாட் பேட்ல போட்டிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் மான்ஸ்டர் இங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலமன் வில்லனாக பார்த்துருப்பீங்க, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் காலேஜ் ஸ்டூடெண்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரு ஏன் எப்போவுமே சல்லியை வெறுக்கிறாருன்றதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்டுமே இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தாலுமே பட் எனக்கு என்னவோ அந்த மான்ஸ்டர் இங்க் படம் அளவுக்கு வரலையோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த டயர் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ்லேருந்து தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லிஸ்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டயர் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் போய் டயர் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம எம்சி மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போஸ்ட் போட்டு டேக் பண்ணலாம். அண்ட் ஃபைண்டிங் டோரி, அண்ட் ஃபைண்டிங் டோரியும் எனக்கு தெரிஞ்சு நான் நாட் பேடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஃபைண்டிங் டீமோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு கல்ட் கிளாசிக் மூவி அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக்சாரில் நான் ஃபஸ்ட்
பார்த்த மூவி அந்த ஃபைண்டிங் நீமோ தான். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் பிக்சார் மூவிஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பிக்சார் மூவி டிஸ்னி மூவி எதுவுமே தெரியாமல் நான் யாரோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் அந்த ஃபைண்டிங் நீமோ அப்படின்ற படம் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து தான் மற்ற படங்கள்லாம் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் இது எல்லாம் ஒரே யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போதும் என்னவோ பார்த்தேன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைண்டிங் நீமோ அப்படின்ற படம். ஸோ சூப்பராகவே இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எல்லாருமே அந்த ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருப்பீங்க மஸ்ட். நீங்கள் இந்த டாய் ஸ்டோரி, ராட்டாடோய், கார்ஸ் படம், அண்ட் கார்ஸ் படமும் நிறைய பேர் பார்த்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் அதை தவிர்த்து நான் இந்த ஃபைண்டிங் நீமோ அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ட எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். பட் அதோட ஒரு ப்ரீக்குவல், சாரி அதோட ஒரு சீக்குவலாக வந்த படம். பட் அந்த ஃபைண்டிங் நீமோ அளவுக்கு இது இல்லை அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஃபைண்டிங் நீமோ நீங்கள் பார்க்கும்போது அதில் அதோட ஸ்டோரியும் அந்த டெப்த்தும் அதோட ஸ்க்ரீன் பிளே, ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஃபைண்டிங் டோரி அப்படின்றது மேபி அவங்க எடுக்காமலே இருந்திருக்கலாம். பட் அவங்க நீமோ வச்சே வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கலாம். பட் டோரிக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அவள் ஃபேமிலியை மிஸ் பண்ணி வந்தது. பட் அந்த அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் படம் பார்க்குறதுக்கு நல்ல ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். பட் அந்த ஃபைண்டிங் நீமோ அளவுக்கு இது வரல, அண்ட் எனக்கும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் தான் அதை நாட் பேடில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது பேட் மூவி கிடையாது, அண்ட் அதனால் அந்தளவுக்கு குட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஃபைண்டிங் நீமோ, ஸோ ஃபைண்டிங் நீமோ இஸ் அ குட் மூவி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைண்டிங் நீமோன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் முதல்ல பார்த்த பிக்சர் மூவி, ஒரு சூப்பரான மூவி. அண்ட் இப்போவும் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, இல்லை நான் நடுவில் எதனா பிரேக் டைம் கிடைக்குது, ஸோ வீக்கெண்ட்ஸில் இருக்கேன் அப்படின்னா நான் ஹாட் ஸ்டாரில் போயிட்டு பிக்சார் மூவிஸ் தான் போட்டு பார்ப்பேன். ஸோ அதில் மோஸ்ட்டாக நான் ரிப்பீட்டடாக பார்க்குற மூவிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் மூவிஸ் பார்ப்பேன், அண்ட் அதுக்கப்புறம் ஃபைண்டிங் நீமோ பார்ப்பேன், அண்ட் அதுக்கப்புறமா டாய் ஸ்டோரிஸ் மூவிஸ் பார்ப்பேன். ஸோ அதாவது டாய் ஸ்டோரிஸ் எல்லா மூவிஸும், கார்ஸ் எல்லா மூவிஸுமே பார்ப்பேன். ஸோ அதேமாரி ஃபைண்டிங் நீமோஸும் பார்ப்பேன். ஸோ இந்த படங்கள்லாம் ரிப்பீட்டடாக நான் எத்தனை தடவை வேணாலும் பார்ப்பேன். ஏன்னா ஃபைண்டிங் நீமோ நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் ஸோ உங்களுக்கு அந்த சலிப்பு தட்டாது. ஸோ எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் அது. ஸோ இட்ஸ் அ குட் மூவி. அண்ட் இட்ஸ் கார்ஸ் டூவா, அண்ட் கார்ஸ் டூ நாட் பேட். ஏன்னா நீங்கள் கார்ஸ் ஒன் மூவிக்கும் கார்ஸ் டூ மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் கார்ஸ் மூவிஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஓகேவா. ஸோ அடுத்து கார்ஸ் மூவிஸ் வேறு எங்கே இருக்குது, இதோ இருக்குது இது கார்ஸ். ஓகே, ஸோ கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் மூவி ஒபியஸ்லி. அண்ட் அதுக்கப்புறமா கார்ஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் மூவி. ஸோ இப்போ இந்த கார்ஸ் ஒன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரேஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் போயிருப்பாங்க நம்ம லைட்னிங் மெக்வினோட. ஸோ அவர் ரேஸ், அதாவது இந்த 500 பிட்டா ஏதோ ஒரு ரேஸ் வரும், அது ரேஸ் அந்த ரேஸ் சாம்பியன்ஷிப் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த ரேஸில் ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் குறிக்கோளாக இருப்பார். அவர் எப்படி ரேஸுக்காக எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கார்ஸ்னு படம் எடுத்தோடனே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸை ஃபோக்கஸ் பண்ணியே படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஒரு மேட்டர் கூட வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரூட் 69 கூட வர கனெக்ஷன், அந்த எமோஷனல் கனெக்ஷன், அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பட் ஓவரால் கோர் கான்செப்டாக ரேஸ் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கார்ஸ் த்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஸோ அவருமே ரேஸை தான் அவர் இன்னுமே அதுக்கு தகுதியானவர் தான் சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி நியூ ஜென்ரேஷன் கூட மறுபடியும் ரேஸுக்கு போயிருப்பார். ஸோ அதுவுமே பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த படமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்கோம். ஸோ அவர் எப்படி கம்பேக் கொடுக்கறதுக்காக அவர் எப்படி மறுபடியும் அவர் டியூன் பண்ணிக்கிறாரு, அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாரு, ஸோ ஃபைனல் ரேஸில் அப்படி எப்படி கலந்துக்கிறாரு, அண்ட் அதுக்கப்புறமா அவர் எப்படி ஓகே நமக்கான டைம் முடிஞ்சிருச்சு இனி நம்ம நமக்கு எப்படி டாக்டர் நமக்கு ஒரு மென்டராக இருந்தாலும் அதேமாதிரி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு மென்டர் பொசிஷன் எடுக்கணும்னு சொல்லி அவர் எப்படி தன்னை மெருகேற்றிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காஸ் த்ரீ போயிருக்கும். பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த காஸ் டூ படம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜென்ட் மூவியாக போயிருக்கும். ஸோ ஒரு ஏஜென்ட் டிடெக்டிவ் மூவிஸ் அந்த மாதிரி போயிருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங் மெக்வினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்காது. மேட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கூட கொலாப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் ரேசிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதை நான் நாட் பேட் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்க்ரெடிபிள்ஸ். ஓகே, ஸோ இன்க்ரெடிபிள்ஸ் மூவி இட்ஸ் அ குட் மூவி தான். ஸோ பிக்சார் கிட்ட இருந்து வந்து ஒரு ஃபேமிலி மூவி. ஸோ அதாவது ஒரு ஒரு நாலு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்க நாலு ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் ஹீரோ மூவினா அது இன்க்ரெடிபிள்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் மற்ற எனக்கு வந்து பார்த்துருப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேயே நம்ம இந்த இன்க்ரெடிபிள்ஸ் நீமோ இதெல்லாத்தையுமே நான் தமிழ் டப்பிங்கில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் பட் என்னன்னு தெரியல. பட் இன்க்ரெடிபிள்ஸ் மூவி சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி மொத்தத்துக்குமே பவர் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி மொத்தத்துக்குமே பவர் இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பவர்ஸ்லாம் வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான மூவியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்த இன்க்ரெடிபிள்ஸ் டூ அப்படின்றது
நாட் பேட். ஸோ அதை நான் ஒரு குட் மூவின்னு சொல்ல முடியாது, அதனால் அது ஒரு பேட் மூவின்னு சொல்ல முடியாது. அந்த இன்க்ரெடிபிள்ஸ் ஒன் அளவுக்கு அந்த நாஸ்டாலஜி வைப் அது கொண்டு வரல. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள்ஸ் த்ரீமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்க்ரெடிபிள்ஸ் ஒன் அளவுக்கு அது மறுபடியும் அதை கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்க்ரெடிபிள்ஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஜாக்குக்கு மட்டும் பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாக் ஜாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் கொடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸில் மட்டும்தான் பார்க்க நல்லாருமே தவிர்த்து, பட் ஸ்டோரி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ராட்டடோய் இட்ஸ் அ குட் மூவி. உண்மையிலேயே ஒரு ஒரு எலிக்கு சமையல் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த எலி சமையல் தெரிகிற எலி ஒரு மனித ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண போனால், ஒரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ண போனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ராட்டடோயின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாவல் பேஸ் பண்ண மூவின்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒருவேளை அப்படி தான் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியா இல்லையானே, பட் ஏன்னா அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ நல்லாவே இருக்கும், அதை படம் நல்லா ஃபன்னாக போகும். அதுக்கடுத்து குட் டைனோசர். ஓகே, குட் டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். ஸோ அதனால தான் நான் பெஸ்ட் லிஸ்ட்டில் போகிறேன். ஸோ எனக்கு குட் டைனோசர் மூவி ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலி இந்த குட் டைனோசர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார் யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதாவது பிக்சார் யூனிவர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம நார்மலாக இருக்க யூனிவர்ஸில் நடக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பிக்சார் தேரீஸ்னு போய் பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிக்சார் தேரீஸ்னு சொல்லி தனியாக வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் பிக்சார் தேரீஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கான தனி வீடியோ அப்படின்றது போடுறேன். ஸோ ஒரு டைனோசரும் அண்ட் அந்த டைனோசர் காலத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இப்போ இருக்கும். ஸோ ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பிக்சார்லேருந்து வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவின்னு சொல்லி இதை சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா பக்ஸ் லைஃப். ஓகே, பக்ஸ் லைஃப் இஸ் அ குட் மூவி. ஸோ பக்ஸ் லைஃப் மூவி சூப்பராக இருக்கும். அந்த எறும்புகளோட லைஃப்பை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எறும்புகள் கூட்டத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எறும்புகளால் புறக்கணிக்கப்படும் போது, பட் அவரோட அந்த கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி போயிருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ஸ் லைஃப் படத்துக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆண்ட் மூவி இருக்கும். அந்த அந்த படம் பேர் எனக்கு தெரியல, நான் இந்த வீடியோவில் இப்போ மேலே இமேஜ் போடுறேன். ஸோ இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபியூஷன் ஆயிருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த எறும்போட படம் பார்க்கலான்னு சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ஸ் லைஃப் படம் ஞாபகம் வரும், பட் அவங்க வந்து வேற ஒரு படத்தை மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க அந்த படத்தை மென்ஷன் பண்ணும்போது நான் வேற ஒரு படத்தை புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரியல, நான் அது வந்து அந்த இமேஜ் போடுறேன். ஸோ பாருங்கள். அண்ட் அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையன்றதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அந்த படமும் சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட ஸ்டோரி நான் தனியாக போடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா வாலி. ஸோ வாலி படம் குட்டா பெஸ்ட்டா, வாலி படமே எனக்கு பிடிக்கும். பட் வாலி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருப்பாங்க, எனக்குமே ஃபேவரட் தான். பட் ஓகே, குட்லேயே போகிறேன். எனக்கு வாலி படம் பிடிக்கும். ஸோ மனுஷங்கள்லாம் பூமியை விட்டு போனதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன வாலி அப்படின்ற ஒரு மெக்கானிக் ரோபோட் மட்டும் பூமியில் இருந்து பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் சேகரிச்சிட்ருக்கும். அண்ட் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்காக நோவாவா இல்லை அது கேரக்டர் பேர் எனக்கு தெரியல, நோவான்னு தான் நினைக்கிறேன். ஈவா. ஓகே, ஈவா. ஸோ அந்த ஈவான்ற ஒரு சின்ன ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உருவாகும். ஸோ அது ஒரு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு சின்ன இந்த மெக்கட்ரானிக்ஸை வச்சு ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க, சூப்பராக டெலிவரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் வாலி. அண்ணதுக்கப்புறமா மான்ஸ்டரிங். ஆப்வியஸ்லி மான்ஸ்டரிங் அப்படின்றது ஒரு சூப்பரான உண்மையிலே குட் மூவி தான். ஸோ எனக்கு நான் முன்னாடி நான் மாஸ்டர் யூனிவர்ஸுக்கு சொன்ன மாதிரி தான், ஸோ மான்ஸ்டரிங் அப்படின்றதுமே ஒரு நாஸ்டாலஜிக்கு வைப்பை கொடுக்குற மூவி. ஸோ அதில் வர அந்த நம்ம சல்லி கேரக்டர், மைக் கேரக்டர், ஆனதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணாக வர அந்த போபு கேரக்டர், ஸோ அதெல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஃபன்னு இல்லை ஒரு எமோஷ்னல் வைப் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த படம் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக அந்த மாஸ்டரிங்கில் வரும். அண்ட் அது ஒரு இன்சைட் அவுட். ஸோ இன்சைட் அவுட் தி பெஸ்ட். ஸோ இன்சைட் அவுட் படத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். எனக்கு இன்சைட் அவுட் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மூவி, எனக்கு ரொம்பவே கனெக்டான மூவின்னு சொல்லலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானோட எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இன்சைட் அவுட்டை ரிலீஸ் ஆகும்போது இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த அந்த படத்தில் காட்டுற விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் அந்த படம் ரிலீஸே கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பெரிய பெரிய டீனேஜராக வளர்ந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்சைட் அவுட் டூ அப்படின்றதுமே ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போவுமே இன்சைட் அவுட் ஒன்னையும் சரி இன்சைட் அவுட் டூயும் சரி உங்கள் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்குள்ளே எமோஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எமோஷன்ஸை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த அன்சைட்டி ஃபீல் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்சைட் அவுட் டூலையும் உங்களை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சைட் அவுட் ஒன்லேயும் நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எனக்கு இன்சைட் அவுட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டாக பிடிக்கும். எனக்கு பிக்சார் படங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மூவினா அது இன்சைட் அவுட் ஒன்று தான். அண்ட் இன்சைட் அவுட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் மறக்க முடியாத ஒரு சீன் அப்படின்றது இருக்கும். அந்த சீனை பற்றி நான் ஆல்ரெடி பேச
பேசியிருக்கேன். ஸோ அது என்ன சீனே தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா கொக்கோ, கொக்கோ வந்து இட்ஸ் கொக்கோ வந்து இட்ஸ் குட் மூவி. ஸோ குட் மூவினே சொல்லலாம். ஸோ அதாவது அந்த மெக்சிகோ சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறமா அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் லைஃப்பில் அவங்க இருக்கும்போது, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க வருஷம் வருஷம் அவங்களுக்காக அந்த நினைவஞ்சலியோ இல்லை அந்த வருஷம் வருஷம் அவங்கள நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை வச்சு ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் ஃபோட்டோ வச்சு ப்ரே பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஆஃப்டர் லைஃப்லேருந்து அந்த பூமிக்கு வந்து அவங்கள விசிட் பண்ணி பார்த்துட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வச்சு அண்ட் ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ சூப்பரான மூவி. நான் இந்த படத்தை பற்றிலாம் நிறையா பேசினேன் அப்படின்னா வீடியோ லென்த் அப்படின்றது நிறையா போகும். ஸோ அதனால் டக்கு டக்குன்னு முடிக்க பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா டாய் ஸ்டோரி டூ. ஸோ டாய் ஸ்டோரி டூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நாட் பேட் ஸ்டோ டாய் ஸ்டோரி டூ நாட் பேட் அது குட் மூவி தான், பட் அந்தளவுக்கு பேடும் இல்லை. ஸோ அதனால் நான் நாட் பேடில் போட்டிருக்கேன். ஸோ டாய் ஸ்டோரி டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாய் ஸ்டோரி ஒன்னோட வைப் அப்படின்றது கொண்டு வந்திருக்கேன். தென் டாய் ஸ்டோரி டூ எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் எனக்கு. டாய் ஸ்டோரி டூ நல்லா இருக்கும் பட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ நாட் பேட் மூவி. அண்ட் டாய் ஸ்டோரி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே நாட் பேட் அப்படின்னு போடலாம். இல்லை நாட் பேடா, இல்லை டாய் ஸ்டோரி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாட் பேடே இருக்கட்டும். எனக்கு அந்த ஃபைனல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டாய் ஸ்டோரி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி அவரோட மொத்த டாய்ஸையும் கொண்டு வந்து டேனிக்கு, டேனி ஐயோ அந்த கேரக்டர் பேர் என்ன, டாய் ஸ்டோரி ஃபோரில் டாய்ஸ்லாம் வந்துருக்குமே அவங்க அந்த கேரக்டர் பேர் என்னப்பா. ஓகே அந்த சின்ன பொண்ணு பேர் என்னென்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயும் நான் பேசியிருந்தேன் பட் இப்போ டக்குன்னு சடனாக எனக்கு ரிமெம்பர் ஆகலை. ஸோ அந்த அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான், கொடுத்துட்டு போயிருப்பான் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். அண்ட் டாய் ஸ்டோரி ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு சீனில் ரொம்ப எமோஷனல் ஆகிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டாய் ஸ்டோரியோ இதுக்கப்புறம் வராதான்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் டாய் ஸ்டோரி ஃபோர் அப்படின்றது வந்துருந்தது. பட் அது ஒரு டாய் ஸ்டோரி ஃபோர் பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ டாய் ஸ்டோரி ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு ரிலீஸ்டு மூவி அப்படின்னா டாய் ஸ்டோரி ஃபோர் தான் சொல்லி ஆகணும். ஸோ டாய் ஸ்டோரிக்குன்னு சொல்லி அடுத்த படம் கொடுக்கணுமே சொல்லி ஒரு அர்ஜென்சியில் எடுத்த மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி இல்லாமல் விறுவிறு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டாய் ஸ்டோரி ஃபைவுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டாய் ஸ்டோரி த்ரீலேயே ஒரு சூப்பரான எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தேவையில்லாமல் அப்படி டாய் ஸ்டோரி ஃபோர்னு ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் டாய் ஸ்டோரி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சூப்பரான எண்டிங் இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ உட்டி அண்ட் பஸ் லீட்டியா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி இப்போ டாய் ஸ்டோரி ஃபைவ்ல மறுபடியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி செட் ஆக போகுது, அந்த டைம் பீரியட் எப்படி செட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா பிரேவ். ஸோ பிரேவ் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் பேட் மூவி தான். ஸோ அது குட், நான் ஒரு குட் மூவியோன்னு சொல்ல முடியாது பட் நல்லாயிருக்கும், படம் பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அண்ட் ஆன்வோர்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில இந்த ஆன்வோர்ட் மூவி அப்புறம் இந்த சோல் மூவி இந்த டேர்னிங் ரெட் மூவி இந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிக்சார் மூவிஸா அப்படின்றதே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பிக்சார் வைபோ அந்த பிக்சார் கிட்டேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷனாக இந்த படங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆன்வோர்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ நாட் பேட் மூவி. ஸோ குட் மூவின்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சாரோட கனெக்ட் ஆகாத மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல இருக்கும். ஸோ அதனாலன்னு இல்லை பட் இட்ஸ் அ நாட் பேட் மூவி. அண்ட் சோல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் மூவி. ஆ சாரி சோல் இல்லை, சோல் எங்கே சோல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சோல் என்னப்பா சோல் வர மாட்டுது. ஆ சோல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் மூவி. சோல் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த கான்செப்டும் சரி, அந்த படத்தில் அந்த சோல் அந்த வேர்ல்டை காட்டும் போது அந்த அனிமேஷன் சரி சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இட்ஸ் அ குட் மூவி. அண்ட் லைட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி டு சே திஸ் பட் இட்ஸ் அ பேட் மூவி. கண்டிப்பாக லைட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேட் மூவி தான். என்னென்னா ஸோ பஸ் லைட் இயர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர். ஸோ அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி படம் அனௌன்ஸ் பண்ணும்போது பட் இது கொடுக்க வேணாம்னு சொல்லி நிறையா ஃபேன்ஸாக இருந்தாங்க. சில ஃபேன்ஸ் ஓகே வரட்டும்னு சொல்லி இருந்தாங்க பட் அந்த படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த பஸ் லைட்டியரோட ஸோ அந்த டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லி ஜார்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி எனிமி இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த எனிமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பேட்மேன் ஜோக்கர் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி நம்ம பஸ் லைட்டியர் அண்ட் ஜார்கான் இருப்பார். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரைவல்ரியை ஒரு படமாக பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க.
பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனே பஸ் லைட்டியர் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அனிமேஷன் குவான்டிட்டி நல்லா இருந்திருக்கும், பட் ஸ்டோரி வைஸாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எலிமெண்டல் மூவி, ஸோ எலிமெண்டல் மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது இதுவுமே நாட் பேட் மூவி தான். ஸோ அந்தளவுக்கு பேட் இல்லை. ஸோ நீங்கள் டிஸ்னி சைடில் ஜூட்டோபியா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதே கான்செப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டல்ஸை வச்சு டிஸ் பிக்சார் சைடில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தனால ஸோ அதே கான்செப்டாக இருக்கே அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அண்ட் அப்படி அது அந்த ஒரு விஷயம் மட்டும் இதுக்கு ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கும். பட் அந்த ஃபயர் அண்ட் வாட்டர்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா லூக்கா, ஓகே ஸோ லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ குட் மூவி லூக்கா. ஸோ ரெண்டு சின்ன பசங்க அவங்க கடலுக்குள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சி மான்ஸ்டர்ஸாகவும் அண்ட் லேண்டுக்கு வரும்போது நார்மலான சின்ன பசங்களாகவும் மாறுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க லேண்டுக்கு வந்து மற்ற இருக்க பசங்க கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, ஸோ அவங்க எப்படி அங்கே பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல ஃபன்னான மூவியாக இருக்கும். ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபன்னான மூவியாக இருக்கும். பட் ஒரு ஃபீல் குட் மூவியாகவோ இல்லை ஒரு டெப்த்தான மூவியாகவோ போயிருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னான மூவியாகவே போயிருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த ஒரு பாட்டுக்கு லீடு தர மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. பட் லூக்காவை தொடர்ந்து சீரீஸ் வரப்போகுது, அதாவது லூக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் இருக்க ஒரு கேரக்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி ஒரு சீரீஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. பட் D23 அவங்க எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக டேர்னிங் ரெட், ஸோ டேர்னிங் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேட் மூவின்னு நான் சொல்லுவேன். இல்லை பேட் மூவி கூட வேணாம், இட்ஸ் அ நாட் பேட் மூவின்னு சொல்லலாம். ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது நம்ம எம்சிக்குள்ளே எப்படி ஹல்க்கை பார்க்குறோமோ ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தவுக்குமே இருக்கும், அதாவது ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள், ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா அவள் எந்த விதமான எமோஷனானாலுமே அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பேண்டாவாக மாறிடுவாள், எப்படி நம்ம பேனர் ஹல்க்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரோ. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறா, ஸோ அந்த சின்ன வயசில் அவளுக்கு அப்படி வந்ததுக்கப்புறமா அதை அவள் எப்படி எடுத்துக்கிறா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறா, அதுக்கப்புறமா அதை எப்படி அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஜாய்ஃபுல்லான படம். ஸோ இதோட அனிமேஷன் அண்ட் இதோட அந்த மூவி பார்த்தாலுமே உங்களுக்கு பிக்சார் மூவி பார்க்குற வைப் இருக்குது, அது வேறு ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி பார்க்குற வைப் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பிக்சார்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமே. ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் மூவிஸோட நம்ம டயர் லிஸ்ட். ஸோ இதில் நான் இப்போ டயர் லிஸ்ட் பண்ணியிருக்க மூவிஸில் உங்களுக்கு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ அப்படி கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டதுன்னா ஸோ அதெல்லாம் எந்தெந்த படங்கள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி நிறையா தொடர்ந்து நம்ம எம்சி டைம் பாஸ் வீடியோஸ் இல்லைனா மேஜிக்கல் கியூபோட்ஸோட மூவி அப்டேட்ஸ் இனி அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எம்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ எம்சி சைனிங் ஆஃப்.